வணக்கம். இன்னைக்கு ஈஸியாக சில்லி சிக்கன் புலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாங்க. இதுக்கு சால்ட்டு, கொஞ்சம் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம லெமனும் கொஞ்சம் புழிஞ்சிக்க போகிறோம். இப்போ இதில் எடுத்து வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இப்படி சிக்கன் மேலே டைரெக்டாக ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பவுலில் தேவையான அளவு காரம், உப்பு, மாவு எல்லாத்தையும் கலந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சிக்கனை போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாங்க. ஸோ காரம் உப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது இப்படியே இருக்கட்டோங்க. ஒரு 10-15 நிமிஷம் இருந்தால் போதும். புலாவுக்கு தேவையான பொருட்கள், ரைஸ் குக்கர் கப்பில் 1 கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 பேலீஃப், 1 பட்டை, அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேங்க. இது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதில் பாதியை வந்து நம்ம ஆயிலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீதியை புலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா. இதுதான் நம்மளுக்கு தேவையான. இப்போ கடாயில் நல்ல எண்ணெயை காய வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனில் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஹைலியே வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் செவக்கும் வெங்காயம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துடலாங்க. இப்போ ஆனியனை எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதே ஆயிலில் நம்ம சிக்கனை போட்டு வதக்கிக்கலாங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துடுறேங்க. ஏன்னா எனிவே நம்ம இதை குக்கரில் போடுவோம். அப்போ வந்து இது நல்லா வெந்துக்கும். இப்போ 3/4 வெந்துருச்சு. எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது புலாவை தாளித்து விட்டுடலாம். இப்போ குக்கரில் 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கோங்க. இது கூட ஆயில் விட்டுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா எல்லாம் போட்டுடலாங்க. கருகிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டை போட்டுடலாம். ஆனியனையும் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு கிரீன் சில்லி போட்டுக்கோங்க. வேணும்னா ரெட் சில்லி பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் காரம் இருக்கனால இதில் நான் 2 கிரீன் சில்லி மட்டும் போட்டிருக்கோங்க. அது இல்லாமல் நான் கொஞ்சம் தான் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 சின்ன கப் அளவுக்கு புதினா போட்டுக்கலாங்க. கரம் மசாலாவையும் பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம பொறிச்சு வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ கப்புக்கு 1.25 அளவு தண்ணி, 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாங்க. சிக்கனில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் வந்தோடனே 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. 1 சவுண்ட் வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை சின்னது பண்ணி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம செஞ்ச சில்லி சிக்கன் புலாவ் சூப்பராக ரெடியாயிருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு ஆனியனை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.